வெல்கம் டு கிராஃப்டி. கிராஃப்டிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை வந்து சந்திக்கிறதுல உண்மையிலேயே வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இப்போ இந்த கிராஃப்டிங்கிற சேனலில் ஓப்பன் பண்ணி ஒரு சில வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அக்வேரியம் செட்டப்ஸ், ஃபிஷ்ஷஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் போட்டிருக்கேன், வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இப்படி தான் போட்டுருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் பிளாக். ஸோ இந்த பிளாகில் நான் என்ன ஆக்சுவலாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன்னாக்கா, நம்ம வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ ஒரு சின்ன அக்வேரியம் மாதிரி ஒன்று செட்டப் பண்ணணும் ஆசை இருக்கும், பட் அதை மெயின்டைன் பண்ணுறது பெரிய சிரமம், அது வந்து ரொம்ப டஃப்பான ஜாப் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் அதை வச்சுருந்தாலும் சில டைமிங்கில் வந்து நீங்கள் வாங்கி போட்டிருக்கிறதுல ஃபிஷ்ஷஸ் வந்து ஈஸியாக டெட் ஆயிரும். அதில் வந்து நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, அந்த மிஸ்டேக்ஸ் தான் என்னென்னா கூட சொல்கிறேன், அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வாட்டரை வந்து டோட்டலாக எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் வாட்டரை டம்ப் பண்ணக்கூடாது. செகண்ட் வந்து நீங்கள் அந்த வாட்டர் ஹாஃப் வாட்டர் எடுத்துகிட்டோம், நீங்கள் ஹாஃப் வாட்டரை டம்ப் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. தேர்ட் ஒன் வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற ஃபிஷ்ஷஸ்ஸு, வீட்டில் வைக்கணும்னு நினைக்கிற ஃபிஷ்ஷஸ்ஸு, இது ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் வேறு வேறு கேட்டகரி வச்சுங்க. ஏன்னா வீட்டில் வந்து எப்போவுமே ஆள் இருப்பாங்க, ஆஃபீஸில் எப்போவுமே ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ வீட்டில் நைட்டில் கூட நம்ம ஆள் இருப்போம், ஆஃபீஸில் வந்து நைட் டைமில் நம்ம இருக்க மாட்டோம். மேபி ஆஃபீஸ் ஒர்க் சம்மந்தமாக எங்கேயும் வெளியே இருக்கோம், ரெண்டு மூணு நாள் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுற வேண்டிய டைமிங்கில் இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள். ஆஃபீஸ்னால் உங்கள் பர்சனல் ஒர்க் ஸ்பேஸ் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இடங்களில் வைக்கும் போது அதுக்குன்னு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஃபிஷ்ஷஸ் நிறையா இருக்குது, மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ் இருக்குது, அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ வாட்டர் சேஞ்ச் ஓவர் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வாட்டரை சேஞ்ச் ஓவரே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட் விஷயம், ஃபஸ்ட் டைம் நீங்கள் அக்வேரியம் செட்டப் வாங்கி உள்ள வாட்டரை ஃபில் பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் விட்டுட்டு அப்புறமா அதில் ஃபிஷ்ஷை நீங்கள் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணுங்கள். தென் நீங்கள் ஃபிஷ்ஷை அதில் போட்டதுக்கப்புறம் அந்த வாட்ரு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் போனதுக்கப்புறம் வாட்ரு உங்களுக்கு டஸ்ட்டாக இருக்குமா தெரிஞ்சதுன்னா இன்ஃபில்லர் மாதிரியே ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று இருக்குது அக்வேரியம்க்காக, அந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கி வச்சுங்க. ஜஸ்ட்டு பாட்டமில் இருக்கிற அந்த கழிவுகளை மட்டும் நீங்கள் செட் பண்ணி வெளில எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாட்டர் லெவல் ஒரு 3 to 4 inches குறைஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு அந்த வாட்டர் மட்டும் நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணுறது, அந்த வாட்டர் மட்டும் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த குறைஞ்ச லெவலில் இருக்கிறத மட்டும் ஃபில் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னாக்கா அந்த டேங்கில் அந்த ஓரங்கள்லாம் உப்பு படிஞ்சிருக்கும், அந்த உப்பெல்லாம் நீங்கள் சுரண்டி எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த வாட்டரை ஃபில்லப் பண்ணிக்கலாம், இல்லை ஃபில்லப் பண்ணிட்டு கூட சுரண்டிடுக்கலாம். நீங்கள் ஒரு ஃபில்டர் போட்டிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த சுரண்டி எடுத்த சால்ட் எல்லாமே அதே வாட்டர் தான் மிக்ஸ் ஆகிருக்கும், அது ஃபில்டர் ஆகிடும் ஒன் ஆர் டூ ஹவர்ஸில். ஸோ நீங்கள் வாட்டரை சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஃபிஷ்ஷுக்கும் எந்த டேமேஜும் ஆகாது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு தர்றேன். நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னாக்கா, நான் இந்த அக்வேரியம் செட்டப்ஸை பற்றி ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வந்து நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ரிசர்ச் பண்ணியிருக்கேன்னாக்கா நான் வந்து ஜஸ்ட் வந்து ஃபிஷ்ஷை வாங்கி வளர்த்துட்டு அப்புறம் வேறு வேறு ஃபிஷ்ஷை வாங்கி வளர்க்குறது, அக்வேரியமில் போய் சும்மா கலக்கு மீனில் வாங்கி ஆசைக்கு வளர்க்குறது அந்த மாதிரி கேட்டகரியில் இல்லை. நான் ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் எப்படி ப்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் 2 இயர்ஸாக. அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பிளாகில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் அவங்க டவுட்ஸை நீங்கள் பதிவு பண்ணலாம். அதுக்கு நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.